உலக சுகாதார மையம் கிட்ட இப்போ இந்தியாவுக்கு சரியான ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு நேத்திக்கு ஜெனிவாவில செய்தியாளர்களை சந்திச்சு பேசின உலக சுகாதார அமைப்போட அவசர கால திட்ட செயல் இயக்குனர் மைக்கேல் ராயன் இந்தியாவை புகழ்ந்து தள்ளியிருக்காரு இது பத்தி செய்தியாளர்கள்கிட்ட பேசின அவரு கொரோனாவுக்கு எதிரான போர்ல சக்தி வாய்ந்த தடுப்பூசிகளை உருவாக்குனதுல இந்தியா முன்னணி வகிக்குது இந்தியாவில கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறது உண்மைதான் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட பெரிய நாடு இந்தியா இந்த கன்னோட்டத்தில் தான் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு சராசரியா அஞ்சு லட்சம் மாதிரிகளை பரிசோதனை செஞ்ச இந்தியா இது வரைக்கும் ரெண்டு கோடி மாதிரிகளை பரிசோதனை செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் கொரோனாவுடைய பரிசோதனை மையங்களும் அதிகரிச்சிட்டே வந்துட்டுருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு பெரிய புகழாரத்தையே சூட்டிருக்காரு உலக சுகாதார அமைப்போட அவசர கால திட்ட செயல் இயக்குனரான மைக்கேல் ராயன் இந்தியாவுடைய கிராமப்புறங்கள்ல கொரோனா பரவி வந்துட்டுருக்கிற விஷயம் கவலை அளிக்கிற விஷயமா இருந்துட்டுருக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இந்த கொரோனா பாதிச்சுட்டு நோய் பரவல தடுக்கிறது மட்டும் இல்லாம நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுலயும் முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க உலக சுகாதார அமைப்போட இயக்குநரான டெட்ரா சதனம் என்ன தெரிவிச்சிருக்காருனா உலக நாடுகள் எல்லாமே இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரத்தை காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலும் ஒருவேளை இந்த மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் இல்லனா கண்டுபிடிக்கப்படாமலேயே போகலாம் எதுவா இருந்தாலும் மக்கள் மாஸ்க் போடுறது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கைகளை அடிக்கடி சோப் போட்டு வாஷ் பண்றதுன்னு இந்த விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக்கிட்டு ரெகுலர் ஆக்கிக்கணும் அப்படிங்கறதா டெட்ரா சாதாரம் தெரிவிச்சிருக்காரு கூடுதலா சளி காய்ச்சல் வேறு மாதிரியான தொண்ட கரகரப்பு தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படும்போது உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய கொரோனா மையங்கள்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லயோ சந்தேகம் ஏற்படும்போது உடனடியாக உடனடியா அதை நிவர்த்தி செஞ்சுக்கணும் அடிக்கடி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு உலக சுகாதார அமைப்போட டைரக்டரான டெட்ராஸ் அதானம் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க